பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாசி பொரியல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதை மாசி சம்பல் சொல்லிக்கலாம், இல்லை மாசி பொரியல் சொல்லிக்கலாம், எந்த மாதிரி வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனால் இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத இன்றைக்கி வீடியோவில் காமிச்சிருக்கேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்கிறது தான், அனிஷ்னா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் உடனேக்குடனே என்னுடைய வீடியோ எடுத்து பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாசின்றது வந்து ஒரு கருவாடு தான், இந்த மாதிரி தான் இருக்கும். நமக்கு நார்மலாக இருக்க கருவாடு மாதிரி இருக்காது, இந்த மாதிரி ட்ரையாக இருக்கும். இப்படி தான் இருக்கும்னு பார்த்துக்கோங்க மாசி கருவாடு. இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் நல்ல வெயிலில் காய வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கிளாத்தோ அப்படி இல்லாட்டி ஒரு பேப்பரோ போட்டுட்டு இந்த மாதிரி வந்து ஒரு டூல்ஸ் வச்சு நல்லா வந்து தட்டிடுங்க. ஏன்னா நம்ம டைரெக்டாக வந்து மிக்சியில் அரைக்கும் போது வந்து மிக்சி வந்து ரிப்பேர் ஆயிரும். அதுக்கு பதிலாக வந்து இந்த மாதிரி தட்டிட்டு சேர்த்தாந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும். இந்த மாசி கருவாடு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எங்கள் ஊர் சைட்லாம் வந்து இந்த ரம்ஜான் டயத்தில் வந்து அதிகமாக வந்து அந்த நைட் டயத்தில் வந்து இந்த மாதிரி பொரியல் பண்ணி தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா நான்வெஜ் அடிக்கடி எடுக்க முடியாது இல்லையா, அதனால் வந்து இந்த மாதிரி தான் செய்வாங்க. இப்போ நான் தட்டிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். மிக்சியில் வந்து இந்த மாதிரி தட்டிட்டு போட்டுக்கோங்க. நம்ம பெருசு பெருசாக போட்டோம்னா சீக்கிரம் அரைப்படாது. இப்போ இதுவுமே கொஞ்சம் டைம் எடுத்து தான் அரைப்படும். பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை வந்து நல்லா ஃபுல்லாமே ஆற வச்சுருங்க. ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் அரைக்கிறதுனால ஹீட் ஆகும், அதனால் நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டிலில் போட்டுட்டு நல்லா ஸ்டோர் பண்ணிடுங்க. நல்லா ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணுங்கள். இப்போ நம்ம மாசி பொரியல் பண்ணுறதுக்கு நம்ம சின்ன வெங்காயத்தில் தான் இந்த பொரியல் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் வந்து 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் மட்டுமே சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம்னா கொஞ்சம் நசநசன்னு இருக்க மாதிரி இருக்கும். சின்ன வெங்காயத்தை 1/4 கிலோவுக்கு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் உரிச்சிருக்கேன். இதை வந்து ஒரு 2 அல்லது 3 வந்து கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ண வேணாம், ஆம்லேட் கட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து கொஞ்சமாக கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு மாதிரி கண்ணாடி பதம் வர அளவுக்கு மட்டும் வதக்கிக்கலாம். ரொம்ப வந்து ஒரு மெரூன் கலரில் மாறணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. லைட்டாக மட்டும் அதோடய பச்சை வாசனை போகட்டும். அதுக்கப்புறம் வந்து காரத்துக்காக வந்து 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இதில் வந்து வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் சிம்மிலே வச்சு வதக்குங்க. அப்போ தான் எல்லா சைடும் வந்து சின்ன வெங்காயம் வந்து வதங்கும். நான் முதலே சொன்ன மாதிரி பெரிய வெங்காயம் சேர்க்காதீங்க. பெரிய வெங்காயம் சேர்த்தா ஒரு மாதிரி நசநசன்னு இருக்கும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப கருக விடாத அளவுக்கு நார்மலாக அதோடய கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு கலர் மாறிடுச்சு. இப்போ இதில் வந்து ஒரே ஒரு தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி எடுத்து அதை வந்து நீளி நீளமாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். அதிகமாக வந்து தக்காளி சேர்க்க வேணாம், கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. நான் வந்து ரொம்ப சின்ன சைஸில் இருக்கிற தக்காளி வந்து எடுத்துகிட்டு அதை வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மாசி கருவாடு வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த பவுடர்லேருந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. 1/4 கிலோ வெங்காயத்துக்கு வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இருந்தாவே போதும், சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். மாசி கருவாடு சேர்த்ததுக்கப்புறம் வந்து ஒரு 3 நிமிஷம் மட்டும் நீங்கள் வதக்கினா போதும், ரொம்ப அதிக நேரம் வதக்க வேணாம். இது வந்து கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாலாம் இருக்காது, கொஞ்சம் ஒரு மாதிரி கடுக்கு கடுக்குன்னு இருக்க மாதிரி தான் இருக்கும். அதுதான் இதோடய டேஸ்ட்டே. இந்த மாதிரி வந்து நல்லா வதக்கிடுங்க. ஒரு 3 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். இப்போ ஃபுல்லாத்தையும் வதக்கியாச்சு. இதில் வந்து ஃபைனலாக வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் தேங்காய்ப்பூ துருவினது வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். இந்த மாசி சம்பலுக்கு வந்து தேங்காய்ப்பூ அதிகமாக சேர்க்கக்கூடாது, கம்மியாக தான் சேர்த்துக்கணும். ஆனால் சேர்க்காமையும் பண்ணலாம், சேர்த்து பண்ணால் டேஸ்ட் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதனால மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மாசி சம்பல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை மாசி சம்பலும் சொல்லலாம், இல்லை பொரியலும் சொல்லலாம். ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் இந்த பேர் வந்து. இப்போ அழகாக வந்து மாசி சம்பல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.